கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பேச்சுவார்த்தை அரசாங்கத்தோடு நடந்துருந்தது. மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜு ஐயா, மாண்புமிகு அமைச்சர் வீரமணி ஐயாவோட டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் நடந்தது. நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஜூன் 1st அப்படின்ற ஒரு டைமில் வந்து டோட்டல் இந்த தமிழ் சினிமா துறை இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து மேண்டேட்டரியாக முடிவு எடுத்திருக்காங்க. ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் மக்கள் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அந்த டிக்கெட் கட்டணம் வந்து ஃப்ளெக்சிபிளாக சின்ன படங்களுக்கோ இல்லை பெரிய படங்களுக்கோ அந்த குறிப்பிட்ட அந்த டிக்கெட் ரேட் இன்றைக்கி வந்து 50 to 150 இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த சின்ன ஒவ்வொரு படத்தோட சக்திக்கு ஏற்ற மாதிரி மக்கள் உள்ள அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின் டிக்கெட்டிங் கொண்டு வர சொல்லியிருக்கோம். அண்ட் மூணாவது வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் மூலிமா எல்லோருக்கும் தெரியும் ஒரு இன்னொரு பாரம் தியேட்டருக்கு வரவங்க மேலே போடுறது வந்து வி ரிக்வெஸ்டட் நாட் டு அது பண்ண வேணாம்னு சொல்லி. ஸோ அது வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்கே டிஎஃப்பிசியே பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்கு. அதே சமயத்தில் மாஸ்டரிங் யூனிட் வந்து டிஎஃப்பிசியிலே ஃபிலிம் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலே வைக்கப்பட போகுது. அதுக்கான விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. முக்கியமாக ஈ சினிமான்ற ஒரு விஷயம் 50% ஸ்ட்ரெயிட். முன்னாடி வந்து இப்போ 12,000 இருந்ததுல்ல, 9,000 முன்னாடி வந்து 9,000 இருந்தது இப்போ தயாரிப்பாளர்களுக்கு. இன்றைக்கி வந்து அது இப்போ 5,000 ஃப்ளாட்டாக வந்து ரிடக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது மிக அது டெஃபினட்டாக வந்து ஃபுல் ரன் வந்து ஒரு படம் 22,000 இருந்தது, இன்றைக்கி வந்து 10,000 ரூபாய் ஆக்கப்பட்டது. ஸோ இன்னொரு 2 மாதத்தில் இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மெம்பர்ஸோட உட்காந்து டிசைட் பண்ணி ரிலீஸ் எப்போலேருந்து தொடங்கலான்றது முடிவு பண்ணியிருக்கோம். அண்ட் அதே சமயத்தில் ஷூட்டிங் எப்போ தொடங்கலான்றது நாளைக்கு காலைல எல்லா மெம்பர்ஸோடு பேசி கூடிய சீக்கிரம் வந்து ஷூட்டிங்கும் தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்பரன்சி. எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து மக்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக டிக்கெட்டு அந்த கட்டணம் வந்து ஒரு பாரமாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டிக்கெட்டிங் வந்து அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் எப்பொழுது ஷூட்டிங்கும் எப்பொழுது படம் ரிலீஸ்ன்றது நாளைக்கு இப்போ அறிவிப்போம். இல்லை ரெண்டு பேரும் ஒரு போத் தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர். அந்த எப்படின்னா ஒரு சின்ன படம் வரும்போது குறிப்பிட்ட இப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து 150 ரூபா வைக்காதீங்க, ஒரு 50 ரூபா வைங்கன்னு சொன்னால் அது எல்லோரும் கூடி பேசி அது அந்த மாதிரி வைப்பாங்க. டிபெண்டிங் ஆன் த ஃபிலிம். இல்லை பிஃபோராகவே அனௌன்ஸ் படும் ரிலீஸ் முன்னாடியே. ஏன்னா நாங்கள் எல்லாமே இப்போ ரிலீஸ் ரெகுலேஷன்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குறிப்பிட்ட சின்ன படங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் அக்காமடேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட். சார், தமிழக ரசிகர் மத்தியில் சில படங்கள் பெரிய எதிர்பார்ப்பு, உதாரணத்துக்கு காலாவதுலாம், இப்போ அதெல்லாம் வந்து அந்த சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு? இல்லை, இப்போ நாளைக்கு தான் முடிவு எடுக்கப்படும். ஏன்னா கூப்பிட்டு மெம்பர்ஸை கூப்பிட்டு ஒரு ஆர்டரில் இருக்குது, அந்த ஆர்டர் படி இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ நாளைக்கு மெம்பர்ஸு கிட்ட பேசி எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் முக்கியமாக வந்து அட்லீஸ்ட் 3 படங்கள் ஒரே வாரத்தில் அக்காமடேட்டிவாக இருக்கிற மாதிரி ரிலீஸ் ரெகுலேஷன் வந்து இப்போ கமிட்டி இப்போ நியமிச்சிருக்கோம். ஸோ சின்ன படங்களும் பெரிய படங்களும் சரி ஈக்குவலாகவே அந்த என்ன சொல்றது நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் கிடைக்கும்ன்றது இப்போ சாதகமாக இருக்கு. இப்போ உங்கள் பேசுறதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும் தியேட்டர் வந்தால் கண்டிப்பாக. இல்லை அதான் மக்கள் மேலே அந்த பாரத்தை சுமக்கக்கூடாதுன்ற மூணு விஷயங்கள்ங்க. ஒன்று கம்ப்யூட்டரைஸ், அதான் சொன்னேன் அந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலே வந்து நீங்களே பண்ணி
அது ரெகுலேட் பண்ணுங்கன்னு. இப்போ ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த அந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட கேட்வே சார்ஜஸ் 2 ரூபா ப்ளஸ் இன்னொரு 2 ரூபா மேக்ஸிமம் 4 ருபீஸில் வந்து டோட்டல் டிரான்சாக்ஷனே பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். ஸோ இது அந்த முயற்சியில் தான் டெஃபினெட்லி அந்த சுமைன்றது கண்டிப்பாக குறைக்கப்படும் மக்கள் மேலே. ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமாக வந்து இப்போ வந்து மாஸ்டரிங் பண்ண பண்ணிங்க. ஆமாம், அப்படி மாஸ்டரிங் பண்ணிங்கன்னா மேலேயே வந்து இ சினிமா இருக்கு. இன்னைக்கு வந்து 50% ஆஃப் இட் இஸ் அ பிக் லைக் என்ன சொல்றது, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் அது. அண்ட் அகெயின் இன் 2 மந்த்ஸ் இன்னொரு விஷயம் இருக்கு டி சினிமான்ட்டு, அதுவும் வந்து 2 வீக்ஸ்லேயோ இல்லை 2 மந்த்ஸ்லையோ பேசப்படும் அப்படின்றது. இது எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு கட்டணம் வந்து கம்மியானது இது தமிழ்நாட்டில் தான். அதான் சொல்கிறேனே, நாங்கள் வச்ச கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கிட்டு இப்போ இன்றைக்கி வந்து அமைச்சர்கள் வந்து உண்மையிலேயே காலையிலேருந்து உட்காந்து இந்த விஷயம் அதான் இப்போது இந்த கட்டண குறைவுன்றது இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு தான் ஃபார் பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். தேங்க்யூ. ஐம் வசுந்தரா தாஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு 0 பாயிண்ட் மீடியா.